பத்திரிக்கை தானே வைக்க போறேன். ஏனாம் பெட்ல ரிலேஷன் வீட்ல பத்திரிக்கை வைக்கணும். இவளுக்கு ரூட் தெரியல. இவளையும் அழைச்சிட்டு போய் அங்க பத்திரிக்கை வச்சிட்டு வாப்பா. நோ ப்ராப்ளம் ஆண்டி. வர சொல்லுங்க. போமா. ஐஸ்வர்யா. நீ பெரிய டென்ஷன் பார்ட்டி. முதல்ல உங்க ரிலேஷன் பத்திரிக்கை வச்சுக்கலாமா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல வச்சுக்கிட்டான். இப்பயே முடிவு பண்ணி சொல்லிடு. அப்புறம் அங்க வந்து ஹாய் வீன் கத்த கூடாது. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சுக்கோ. அப்புறம் என் ரிலேஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஹாய் ஹாய் சிவா. ஹாய் டா. வா 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 வா. வந்திருக்கீங்க. ஹாய் மச்சான். வா உக்கார் உக்காரா. எக்ஸ்கியூஸ் மீ உக்காருங்க உக்காருங்க. வீட்ல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. ஆமா டெல்லி போயிருந்த. எப்படி வந்த? 1 வீக் ஆச்சுடா. டாடி நல்லா இருக்காங்களா? ஆ ஃபைன். அண்ணன் நல்லா இருக்காடா? நல்லா இருக்காங்கடா. அண்ணனுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுடா. கண்டிப்பா வந்துடணும். சரி மிஸ் பண்ணிட கூடாது. நிச்சயமாடா. கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஷூர். தேங்க்ஸ் ரா மச்சான். வந்து ஒரு ஜமா ஜமா சேர்றோம். ஓகே சிவா டெல்லி போயிருந்தப்போ உனக்கு கூட மேரேஜ் பிக்ஸ் ஆச்சாமே. யாரு பொண்ணு? இவங்களா? சேச்சே என்னோட உட்பிக்கு கஜோல் மாதிரி கண்ணு. ஆஹா ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகு. அடடா அவ யூஎஸ்ஏடா. ரேஞ்சே வேற. இது லோக்கல் டெல்லி. ஓ டெல்லியா? அதான் என்னமோ சொல்லுவாங்களே ரிலேஷன். ஓஹோ இந்த பையனோட மேட்ச் பண்ணிட்டியடா. சே ஏய் நில்லு. சொன்ன கேளு. என்ன ஆயிடுச்சு? எப்படி கொச்சிக்கிற? வண்டியை நிறுத்து. ஜாலிக்கு தான் பண்ணோம். இப்ப வண்டியை நிறுத்து போறியா இல்லையா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவளாம் கேட்டாங்கல்ல? ஆமா. அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொன்னே? இவ என் ரிலேஷன் மட்டும் தான சொல்லிருக்கணும். அது என்ன? உன் வுட் பை மட்டும் கஜோல் மாதிரி கண்ணு. ஆமா. அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா மாதிரி அழகு. அப்ப நான் என்ன அசிங்கமாவா இருக்கேன்? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சத்தம் போடாத. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கல்ல. நீ எது பேசுறதா இருந்தாலும் பொறுமையா பேசு. இல்ல திட்டுறதா இருந்தா கூட அமைதியா திட்டு. நம்ம எதை டிஸ்கஸ் பண்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சூடா இருக்க. இரு ஜில்லு ஐஸ் கிரீம் ஐட்டம் இரு. இத பாரு, எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. குறைச்சிக்கோ, அதான் உனக்கு நல்லது. இன்னொரு தடவை என்ன டென்ஷன் பண்ண, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸ்வீட் என்ன? என்ன பண்ணது தெரியலையே. என்ன ஆச்சு? ப்ராப்ளம் சரி பண்ணிடு. வாங்காத ஒன்ன மாதிரிதான் உன் காரும். இவன் கூட வந்ததே தப்பு. ஐஸ்வர்யா நில்லு. ஐஸ்வர்யா நில்லு ப்ளீஸ். ஐஸ்வர்யா ஏய் ஏய் ஐ அம் சாரி ப்ளீஸ். ஹாய் சிவா. ஏய் சிவா. ஏய் ஹாய்டா. ஹாய் ஹாய்டா. இன்னும் பத்திரிக்கை வச்சு முடியலையா? ஆமா கல்யாணம் வரைக்கும் பத்திரிக்கை கொடுத்திருந்தா கல்யாணத்துக்கு எப்படி வருவாங்க? அது இல்லடா. ஏன் நடந்து வர? காரணம் ஆச்சு. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் ஆட்டோல போலான்னு வந்தேன். ஆமா வாழ லண்டன் சொன்ன. டெல்லியோட சுத்திட்டு இருக்க. டேய் விட்டுருங்கடா. டேய் என்ன முறை? தங்கச்சியா? ஆமா. இல்லடா இல்ல இல்ல, அவ எங்க அண்ணியோட தங்கச்சிடா. அண்ணியோட தங்கச்சியா? அதான் மச்சான் ஊரை சுத்தி சுத்தி காட்டுறான். சும்மா இருங்கடா, பிரச்சனை முடிஞ்சு இப்பதான் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோம். திரும்பி கிளறீங்களே. என்ன இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஈவ் டீசிங் பண்றாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. ஆனா நீங்க யாருமே சொல்ல மாட்டேங்கறீங்க. உனக்கு தெரியுமா? தெரியல மேடம். ஏய் உனக்கு தெரியுமா? தெரியல மேடம். ஏய் உனக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துரும் பயப்படுறீங்களா? ஆ இப்படி ஆளாளுக்கு தெரியலனா நான் எப்படி ஆக்சன் எடுக்கிறது? என்ன இங்க இருக்கிற ஒருத்தர் கூட தைரியம் கிடையாதா? நான் சொல்றேன் மேடம். சொல்லு சொல்லு சொல்லு. யாரு யாருமா அது? யாரு? தினம் தினம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஈவ் டீசிங் பண்றது இவங்க தான் மேடம். இவங்க எல்லாருக்கும் ஹெட் அவன் தான் மேடம். நாயில மேடம் கம்ப்ளைன்ட் கொடுத்தா ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுறாங்க மேடம். ஏய்
ஆத்தி ஊத்துறியா நீ? சொல்லு மேடம். இல்ல மேடம். ஊத்துற பார்க்கலாம். ஊத்து. ஏய் வாடா. இவங்களை ஜீப்ல ஏத்து. ஏய் ஏறு. ஏய் ஏறு. வாங்கடா. ஆத்தி வாங்க. வாடா. வாடி. வாடா. ஏய் யூ டீச்சர் பண்ற ஏத்துங்க. பண்ணியா? இந்த லட்சணத்துல ஆத்தி ஊத்துறாங்களா? ஆத்தி ஊத்துற மூஞ்சே பாரு. உங்க மூஞ்சிக்கு ஆத்தி ஊத்துற மாதிரி இருக்கு. மேடம். என்னமா? மினிஸ்டர் லைன்ல இருக்கார் மேடம். ஹலோ. ஆ ஓகே சார். ஓகே சார். சார் இது ஈவ்டீசிங் கேஸ் சார். அதான். ஓகே சார். தெரு போர்க்கிங்களுக்கு மினிஸ்டர் சப்போர்ட்டா? வா வா வா. ராஸ்கல்ஸ். ஐயோ மச்சான், யாசி பெரிய பெடல் எடுத்துட்டாங்க மச்சான். ஐயோ சாரிடா, என்னால தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா. பரவாயில்ல மச்சான், ஆனா அவளை மட்டும் விட மாட்டேன்டா. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருந்தாலும் சரி, அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. அப்படி எதுவும் பண்ணி சொல்லாதீங்கடா ப்ளீஸ்டா. அவன் ரிலேஷன் பண்ணுடா. என்ன பெர்மிஷன் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஏடே எஸ்ஏ நம்மளே பாக்குறாடா, வாங்கடா போலாம். ஒன்னா படிச்சு ஒன்னா பிரிஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு மறக்காம வந்து பத்திரிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா மச்சான். வாங்கடா போலாம். ஏய் வரண்டா. ஏய் 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 அடிக்க மாட்டாங்கம்மா. வரேன்னு சொல்றாமா? ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும். அக்கா சொன்னா ஏறுவல ஆட்டோல? சரி ஏறு. நீங்க வந்தாதான் நான் ஹாஸ்பிடலுக்கு வருவேன். வா அம்மா, ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கேன். அதுல வேண்டாம். ஒரே நீங்க வந்துட்டு போங்கம்மா. தயவு செஞ்சு வந்துட்டு போங்க. வாங்கம்மா. ஓகே, நான் வந்தா நீ வருவல? சரி வா. வாங்கம்மா. ஏய் எப்படி நல்லா இருக்கே. பேசாம வாடி. என்னம்மா பாக்கணுமா? வெயிட் பண்ணுங்க, வருவார். சரிம்மா. மா, என் பொண்ணு பாத்ரூம் போகணும்னு சொல்றாமா. நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்துறேன். அதுக்கு இங்கே இருங்கம்மா. ஆடி, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை உட்கார வச்சிட்டேன். ஏன்பா அந்த கன்வின்ஸ் பேட்டாவை கொடுப்பா. ஓகே. நன்றிமா. இந்த புடி வீட்டாண்ட போய் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து குழம்பு போய் அம்மா பின்னாடியே வரேன். எங்க உங்க பொண்ணு? பாத்ரூம் பேருக்கு வரும். பேசாம இருமா. சரியான பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உடனே கிளம்பணும். வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன பிரச்சனை? ஹலோ டாக்டர். சாரி, பிளஸ் டூல என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. அந்த அதிர்ச்சியில பைத்திய மாதிரி எல்லாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க தான் டாக்டர், பார்த்து குணப்படுத்தணும். ஆமா டாக்டர். சோ அமைதியாயிரு. அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேசட்டும். நீங்க சொல்லுங்கம்மா. வயசுக்கு வந்த பொண்ணு டாக்டர், ரோட்ல துணி எல்லாம் கிழிச்சுக்கிட்டு கண்டபடி அலையறா. எல்லாரும் அவளே வேடிக்கை பாக்குறாங்க. எஸ் டாக்டர், நான் கூட பார்த்தேன். ஹாஸ்பிடலுக்கு வரமாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா. டாக்டர் பேசிட்டு இருக்காங்கல்ல, சும்மா இரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் கியூர் ஆயிடும். சரிங்கம்மா. வாட் பாய் டாக்டர், இந்த பேஷண்ட கொண்டு போய் ரூம் நம்பர் 10ல உட்கார வை. ஓகே பேஷண்டா? ஆமா. நான் இங்க மாட பிடிக்கற இல்ல. ஆட்டோவே இப்ப தான் டயர் பண்ணாங்க. நீ கூடிடுங்க. நான் வந்தேன். இப்படி ஐயோ, ப்ளீஸ் என்ன விடுங்க. ஆமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆமா, நான் சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க. ஆ
வட்டி வரி என் நாட்டில் கொஞ்சி விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரித்தாயா பணிவிடை பார்த்தாயா மானம் கெட்டவனே அச்சச்சோ நீ மேக்கப் போட்டுக்கலையா இரு நான் உனக்கு போட்டு விடுறேன் போட்டு விடுறேன் இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க நாளைக்கு ஷூட்டிங் வந்துடணும் என்ன போறோம் நீ இல்ல நான் மட்டும் போறேன் சிவா ப்ளீஸ் சிவா என்ன விட்டுட்டு போயிடாத சிவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா இங்க பாரு இன்னைக்கு ஒரு மணி நேரமாவது நீங்க இருந்தாவணும் ப்ளீஸ் சிவா கால பிடிச்சு கேக்குறேன் சிவா எனக்கு வேற எந்த பனிஷ்மென்ட் வேணாலும் கொடு நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்ததே இல்ல சிவா நீ என்ன விட்டுட்டு போனே பயத்துல நான் செத்துருவேன் சிவா நீ என்ன மட்டும் போலீஸ்ட்ட மாட்டிட்டு இருந்தா பரவாயில்ல என்னோட சேர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டு இருக்கேன் அதனால ஒன் அவர் நீங்க இருந்தே ஆகணும் அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் சிவா ப்ளீஸ் சிவா ஹலோ என்ன நிறைய பேருக்கு தீவிரம் பட்டிருக்கு எல்லாரையும் ஜிஹெச்ல சேர்த்துக்கோம் யாருக்கு என்னாச்சு இப்ப எந்த தகவலும் சொல்ல முடியாது